உனக்கு பின்னாடி ஆயிரம் பேர் இருக்காங்கன்ற தைரியம் உனக்கு இருந்தா உன்னால ஒரு போர்ல தான் ஜெயிக்க முடியும். அதே ஆயிரம் பேருக்கு நீ முன்னாடி இருக்கிறன்ற தைரியம் வந்துச்சுன்னா உலகத்தையே ஜெயிக்கலாம். हाई चलो डीज वेलकम बैक टू एम आरके 143 मैस ओके गाइस वीडियो अब कटीना टाइटल पातेंगे हेटर्स को रिप्ले पड़े मेरी ओके विषय फर्स्ट चलें फर्स्ट हेडसेट को मटी चलो डीस ओके ऐसा वीटे नम्बर पेरेंट्स सर यार सर ओकेवा இதுலேருந்து நான் சொல்கிறத நீங்கள் சிலதை கற்றுக்குங்க சிலது வேணாம் சில குட்டீஸ் ஓகேவா சிலதை மட்டும் நீங்கள் நோட் பண்ணிங்க சிலது வேணாம் ஓகே. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் சொல்கிறேன் நம்ம இப்போலாம் லைவ் போடுறோம். ஃபஸ்ட்லாம் நமக்கு வந்து யாரும் வரமாட்டாங்க ஏட்டர்ஸ்னால் யாரும் வரமாட்டாங்க அப்போலாம் நம்ம வந்து யாருன்னு தெரியாது ஓகேவா அப்போலாம் நம்ம யாருனே தெரியாது. இப்போ நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு இப்போ நம்ம ஒரு 4K அடிக்க போகிறோம் அப்படின்றவனே சில பொட்ட நாயங்களாம் வந்து இன்னொன்னே சொல்கிறேன் சில குட்டீஸ் ஓகேவா எனக்கு காலேஜ் விட்டவொடனே எனக்கு என்னென்ன போகிறேன்னா லைவ் பண்ணணும் ஜாலியாக இருக்கணும் என்ஜாய்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஜாலியாக வந்து உங்களை ஃபன்னாக பேசி என்டர்டெயின்மெண்ட் பண்ணட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து உங்களுக்கு நான் லைவே போடுறேன் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஓகேவா. ஆனால் சில அப்புறம் நான் அதுக்கு நான் கைஸ் 18+ போட்டேன் ஆனால் அதை நான் ஃபுல்லாக 18+ நான் பேசணும்னு மட்டும் நான் விரும்பலை ஓகேவா. சில இடத்துல மட்டும் அந்த நாயங்களை குறிப்பிட சொல்ல விரும்புகிறேன் ஓகேவா. சில நாயங்க என்ன பண்ணுது லைவில் வந்து ஒரு அசிங்க அசிங்கமாக கேட்குறது எம்ஆர்கே டேஷ் அப்படின்னு சொல்கிறீங்க ஓகே நீ சொல்லு ஆ நான் ஒரே ஒருத்த ஒன்ட்ட கேட்டா அந்த ஏட்ரஸ்க்கு ஒன்ட்ட கேட்குறேன் பாரா ஒத்த ஒன்றால் முடிஞ்சால் ஒரு 100 சப்ஸ்கிரைபர் கொண்டு வந்து நீ ஒரு வீடியோ போடு எடிட் பண்ணு ஃபஸ்ட்டு எடிட் பண்ணி ஒரு வீடியோ போட்டு அதில் வந்து ஒரு நான் சொல்கிறேன் பாரு நீ ஒரு 50 வியூஸ் எத்துணுவா நீ எதுவும் பண்ணக்கூடாது உன் வீடியோ நீ போட்டு நீ எத்தனை நாள் வேணால் ஆகட்டும் ஒரு 2 நாளில் 50 வியூஸ் நீ எடுத்துட்டுவா ஓகேவா. நான் ஒத்துக்கிறேன் அப்போ வந்து நீ என்ன சொன்னே நான் ஒத்துக்கிறேன் ஒருத்தவனுக்கெல்லாம் இன்னும் தகுதி இருக்குது நான் சொல்கிறேன் பாரு எத்தனையோ யூடியூபர் இருக்கிறான் அவன் அவன் கஷ்டப்பட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பான்னு அவனுக்கு மட்டும்தான் தெரியும் அவன் ஃப்ரெண்ட்ஸுக்கு மட்டும்தான் தெரியும் அதுக்கு போக அவன் சேனலில் இருக்கிற அவன் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு தெரியும் ஓகேவா. நீங்கள்லாம் பொட்ட மாரியே ஈஸியாக சொல்லிடுறீங்க என்னண்டே எம்ஆர்கே பாட் ஃபேமிலி நீ நூப்புடா பாட்டுடா ஆட்டுடான்றீங்க. ஆனால் நான் ஒரு விஷயம் சொல்லிட்டா அவன் லைவ் போகிறதுக்கு ஒரு வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு அவன் எவ்வளோ கஷ்டப்படுவான் ஒரு 1K ஃபேமிலி ஆச்சோன்னே அவனுக்கு எவ்வளோ சந்தோஷம் வரும் அவன் தினைக்கும் டேய் நான் ஒன்றுமே சொல்கிறேன் பாய் எனக்குலாம் ஒரு நாளைக்கு ஒரு சப்ஸ்கிரைபர் இருந்தாலும் எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். உன்ன மாரி பொட்டத்தனமாக போய் மற்றவன் லைவில் போய் மற்றவனை கஷ்டப்படுத்த விரும்ப மாட்டேனா தெரியுமா நல்லா தெரிஞ்சுக்க ஓகேவா. நம்மளால் ஒருத்தவன் வாழாமல் இருந்தாலும் பரவாயில்ல ஒருத்தவனை வந்து நம்ம கஷ்டப்படுத்தி அவனை ஹேர்ட் பண்ணுற மாரி நீங்கள் பண்ணுறீங்க பேர் ஒருத்தவங்களுக்கு என்னடா அதில் சந்தோஷம் வருது சொல்கிறேன் ஒரு யார் லைவ் வந்தாலும் சரி என் லைவுன்னு இல்லை நீ என் லைவ் வா நீயும் செய்ய நானும் செய்ய யார் வேணால் பார்த்துக்கலாம். ஆனால் இப்போ ஒரு சின்ன சின்ன பசங்களாம் இப்போ யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணியிருக்காங்க ஆனால் அவங்களுக்கு அது என்னான்னு தெரியல பட் ஆனால் அவங்க தெரிஞ்சால் அதை புரிஞ்சுப்பாங்க. அவங்க லைவ்லாம் போய் ஒரு கேவலமாக பேசுகிறீங்களே நீ பாட்டுடா அசிங்கசமாக பேசுகிறீங்க ஒருத்தவங்களுக்குலாம் என்னடா தகுதி இருக்குது அவனால் ஒரு குட்டி பயணந்தாலும் என்னால் ஓப்பன் பண்ண முடியும்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி ஒரு லைவு ஒரு இது அப்படின்னு போடுறான் பாருங்கள் அதுக்கே அவனை நம்மலாம் பாராட்டணும். ஒருத்த நீங்களாம் ஒரு மயிருக்கு தகுதி இல்லை ஒரு மயிரும் பிடுங்க மாட்டேன் நீலாம் போய் ஒருத்தவன் லைவில் பேசுகிறதுக்கு அளவுக்கு அவன்லாம் வந்தான் பாரு அவனே நினச்சிக்கணும் இதெல்லாம் வருது பரா நம்ம லைவ் அப்படின்னு தான் நினைப்பாங்களாம் ஓகேவா. ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கங்கடா கைஸ் ஓகேவா இந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஓகேவா. எத்தனையோ பேர் லைவில் வந்து இந்தமாரி நம்ம லைவில் வந்தால் வச்சு செஞ்சு விடுவோம் ஆனால் நமக்கு தெரியாமல் எத்தனையோ பேர் பசங்க வந்து கஷ்டப்படுறாங்க சில நாயங்களாம் போய் அசிங்கசமாக கேட்குறதுனால சில பேருக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் ஓகேவா. எனக்கெல்லாம் ஃபஸ்ட்டு எனக்கெல்லாம் வந்து ஆனால் கவலை இல்லை ஓகே எனக்கு ஏன்னா நீங்கள் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு எந்த கவலையும் இல்லை ஓகேவா. எனக்கு என்னுடைய ஃபேமிலி இருக்குது என்னை ஒருத்தன் எவனா கேட்டாலும் என்னை 10 பேர் கேட்கறதுக்கு எனக்கு என்னோடய ஃபேமிலி இருக்குதுன்னு சொல்லிட்டு என்னோடய மனசை வந்து நான் வந்து இது பண்ணிப்பேன் ஓகேவா. அது இல்லாமல் எனக்கு அவனுக்கெல்லாம் ஒரு ஆளும் கிடையாது இப்போ ஏட்டர் சொத்தம் தானே அவனை கண்டுபிடிக்கிறதுக்கும் ஒரு இதே கிடையாது ஓகேவா. அவனெலாம் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் நல்லா அவனை தெரிஞ்சுங்க செலுகுடீஸ் ஓகேவா. நீங்கள் இப்போ ஒரு யாராவத்தன் லைவ் போகிறான் நீங்கள் போய் அவனை திட்டுறீங்க நம்மளை எப்படி அவன் கண்டுபிடிக்க போகிறான் அப்படின்னு தயவு செய்து செலுகுடிச்சு நினைக்கிறேன். என்னோடய ஃபேமிலிக்கும் நான் சொல்கிறேன் ஓகேவா உங்களை பிடிச்சிருக்கோ ஒருத்தனை பிடிக்கலையோ அவனை பிடிக்கலாம் விட்டுருங்க பிடிச்சிருந்தா அவனை நல்லபடியாக வச்சுக்கோங்க ஓகேவா. அவனை பிடிக்கலனா தயவு செய்து அவனை விட்டு விலகிடுங்க அவனை போய் திரும்ப ஆட் பண்ணி இருந்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஓகேவா அது எவ்வளோ ஒரு கஷ்டம்னு சொல்லிட்டு நமக்கு ஒருத்தனை பிடிக்கலையா விலகிடுவோம் ஒருத்தனை பிடிச்சிருக்கான் அவனுக்கு உண்மையாக இருப்போம் அதே தான் நான் சொல்கிறது ஓகே செலுகுடீஸ் ஓகேவா. முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கிட்டேயும் ஜாலியாக ஃப்ரெண்ட்ஷிப்பாக அன்பாக இருக்க பாருங்கள் ஏன்னா லைஃப்ன்றது ஒரு தடவை மட்டும்தான் ஓகே திரும்ப வந்து நம்ம வந்து யாரையும் மீட் பண்ண போகிறதில்ல
நமக்கு ஃப்ரெண்டுன்றது வந்து ஃப்ரெண்டு அம்மா அப்பா எல்லாமே சொல்கிறவங்க எல்லாமே நமக்கு ஒரே ஒரு தடவை தான், ஓகே, அது திரும்ப திரும்ப வராது, நல்லா தெரிஞ்ச வா. லைஃப்பும் அதே மாதிரி தான், ஒரே ஒரு தடவை தான். முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் அன்பா இருங்க, இது பண்ணுங்கள், ஓகேவா, ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருங்க. இந்த பொட்டமாரி இந்த லைவ்லாம் வராங்க பாருங்கள், அவனுங்கெல்லாம் கண்டுக்கு தட்டி விடுங்க, ஒரே வார்த்தை சொல்கிற தட்டி விடுங்க. அவனுக்கு எவ்வளோ பெரிய கொம்பனாக வேணா இருக்கட்டும், இதுக்கப்புறம் நம்ம லைவ் பக்கம் எவனா வரட்டும், அதுக்கப்புறம் அவனை வச்சு வேறு லெவல், இதுக்கப்புறம் செய்யறது தான் பிளான், ஓகேவா. நேற்று அதேமாரி தான் மொத்தம் வந்திருந்தான், எம்ஆர்கே டேஷ் ஃபேமிலின்னு சொல்லியிருந்தான். அவனுக்கு என்ன நிலைமை ஆச்சுன்னு எனக்கு தான் தெரியும், ஓகேவா. அதுக்கப்புறம் சொல்கிறேன், அது வேணாம், ஓகே, அவனை பற்றி விட்டுருங்க. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு எனக்கு தான் தெரியும். எனக்கு என்ன அதில் ஒரு கஷ்டம்னா, நான் வந்து லைவில் சொல்லியிருந்தேன், டே நீ மாதிரி இதை நீ ஃபோன் பண்ணுற, இல்லைனா உங்கள் நான் நம்பர் கண்டிப்பாக ஈஸியாக கண்டுபிடிச்சிருவேன், ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டேன், விட்டுருங்க, அதை விடுங்க. உங்கள் வீட்டில் நான் யாருக்குன்னா உங்கள் அக்கா தங்கச்சி உங்கள் அம்மா யார் எடுத்தாலும் நான் வந்து அசிங்கசியமாக கேட்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் ஆனால் அது அவனை ஏட் பண்ணுறதுக்கு மட்டும்தான், எனக்குன்னு அம்மா அப்பா எல்லாம் இருக்காங்க, தங்கச்சி எல்லாருமே இருக்காங்க, அண்ணன் அவன் எனக்கு எப்படியோ அதேமாரி தான். அவன் ஏற்றஸாக இருந்தாலும் அவனுக்கும் அப்பா அம்மா தான், அவங்க எந்த தப்பும் பண்ணியிருக்க மாட்டாங்க. இந்தமாரி பிள்ளைய பெற்றதுக்கு ஒருத்த அவங்க என்ன பண்ணுவாங்க சொல்லுங்கள். இந்தமாரி நான், ஐயோ நான் பேசக்கூடாதுன்னு நினச்சேன், செவிடுங்க, ஆ ஓகேவா. அவன் பண்ண தப்புக்கு பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, எல்லாம் தட்டி தூக்கணும், ஓகே சார், ஓகேவா. முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கிட்டையும் அன்பாக இருங்க. இந்த ஹேட்டர்ஸ்லாம் சொல்கிறேன் பாருங்கள், ஒருத்த இன்னொரு வாட்டி என் லைவ் பக்கம் வேறு எதாவது குட்டி பையன் லைவ் பக்கம் மட்டும் போகாதீங்கடா, அதான் சொல்ல முடியும், ஓகேவா. உனக்கு ஈஸியாக நினச்சினுக்கிறீங்க, அதை கண்டுபிடிக்க முடியாது கண்டுபிடிக்க முடியாதுன்னு, உங்களெல்லாம் அசால்ட்டாக கண்டுபிடிக்கலாம், நல்ல விஷயம் தெரிஞ்சுங்க, ஓகேவா. உங்கள் ஐடியை வச்சு ஈஸியாக உங்களை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம், உங்கள் நம்பரு எல்லா லொக்கேஷனும் கண்டுபிடிக்கலாம். அதுவே அவங்க வீட்டில் ஒரு போலீஸ் இருந்தாலே போதும், ஓகேவா. அதே அவங்க ஃப்ரெண்டோட அண்ணன் போலீஸ் எதாக இருந்தாலும் ஈஸியாக உங்களை கண்டுபிடிச்சலாம். தயவுசெய்து போய் எல்லார் லைவ்லையும் அதப்பா பேசுங்காதீங்க, ஓகேவா. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அவனுக்கு ஹெல்ப் பண்ண பாருங்கள், போய் போய் அவனை வந்து அசிங்க அசிங்கமாக கேட்டு, தேவையில்லாத வேலை இது. ஏன்னா நான் ஒரே விஷயம் சொல்லிட்டேன், எல்லாமே இப்போ இதே வளர்ந்த யூடியூபர்லாம் அவங்களும் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க. அவன் வந்து தொத்த வந்தால் சொன்னால் பாருங்க, கேமிங் தமிழ் சித்தப்பா பையனை நான் ஒன்றே சொல்லிட்டேன், உனக்குன்னு ஒரு அடையாளத்தை தெல்றா, அவன் அவர் கேமிங் தமிழ்னா எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா அவர் வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காரு, அவ்வளோ எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காருன்னு அவருக்கு மட்டும்தான் தெரியும். அவர் ஒரு வீடியோலேயும் சொல்லியிருந்தார், அதோட பல மடங்கு கஷ்டப்பட்டிருப்பார் அவர். 1K 2K 3K எவ்வளோ கஷ்டப்பட்டாருன்னு கேமிங் தமிழ் சித்தப்பா பையன் தண்ணி போய் உங்கள் சித்தப்பா பையன்ட்ட போய் கேளு, எவ்வளோ 1K 2K எவ்வளோ கஷ்டப்பட்டீங்க அப்படின்னு கேளு, அவர் சொல்லுவார் அவர் கஷ்டத்தெல்லாம். மற்ற நானும் அதே நிலைமை தான், ஆனால் எனக்கு நான் இப்போ வந்து 4K தான் அடிக்கிறேன். ஆனால் இந்த 4K அடிக்கிறதுக்கு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும், என்னோடய ஃப்ரெண்ட்ஸு என்னோடய எம்ஆர்கே ஃபேமிலி உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஏன்னா இந்த நான் வந்து சேனல்ன்றது உண்மையான ஈஸியாக சொல்லுங்கள், சேனல்ன்றது சிம்பிள்னாக சொல்லிட்டு தான் நான் வந்து ஓப்பன் பண்ணேன். பட் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு சேனல்லாம் யூடியூப்னால் இவ்வளோ கஷ்டம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தான் இது. உண்மையுமே அதை நினச்சாலே ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. நிறைய பேர் சேனல் வச்சுக்கோங்க, நம்மளும் வந்து எல்லாருக்கும் தெரியணும்னு சொல்லிட்டு தான் ஓப்பன் பண்ணோம். ஆனால் பட்டு எங்களால் கொஞ்சம் நீங்களே பார்த்துருப்பீங்க எப்படி ஆரம்பிக்கிறது எதுவுமே தெரியல உண்மையுமே, புரியுதா. ஒரு சேனலை இப்படி வச்சுருக்கணுமா அப்படி வச்சுனா எதுவுமே தெரியும், இன்னொன்னமோ பண்ணோம். ஒரு லைவ் போடுறதுக்கு ஒரு ஆப்பு கண்டுபிடிக்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு நாள் ஆச்சு, யாராலும் நம்ப முடியுதா. எத்தனை லைவ் ஸ்ட்ரீம் போட்டு கட் பண்ணி அதெல்லாம் உங்களுக்கே, சில பேருக்கு நான் ஆரம்பிச்சதுலேருந்து என்னோடய சப்ஸ்கிரிப்ஷன் யார் நீங்களோ அவங்களுக்கு அந்த கஷ்டம் கண்டிப்பாக தெரியும். ஏன்னா நான் அவ்வளோ கஷ்டப்பட்டோம் நானும் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம், அதெல்லாம் தாண்டி தான் இவ்வளோ தூரம் வந்து இப்போ ஒரு 4K ஃபேமிலி நாங்கள் அடிக்க போகிறோன்னு நினச்சா உண்மையிலே எனக்கு ஹாப்பியாக தான் இருக்குது. ஏன்னா எங்களை யாரும் சப்போர்ட்டும் பண்ணல, தாழ்த்தி விடலை, சில நாய்ங்க தான் லைவில் வந்து இந்தமாரி அசிங்கசமாக பேசி அதுங்களே பதிலடி வாங்கினேன், மற்ற கிளம்பி போயிடுங்க, ஓகே செலுடிஸ். இந்த வீடியோ அதே தான், ஓகேவா. எல்லார்ட்டையும் ஹாப்பியாக இருங்க, ஜாலியாக இருங்க, ஃப்ரெண்டாக இருங்க, பிடிக்கலன்னா தள்ளி போயிடுங்க. அவங்களுக்கே உனக்கு பிடிச்சிருந்தா உன தேடி கண்டிப்பாக வருவாங்க செலுகுட்டிஸ், ஓகேவா. இந்த வீடியோ அவ்வளோதான், இன்னொரு வாட்டி ஏட்ரஸ்ன்னு சொல்லிட்டு யாருக்கும் போகாதீங்கடா. ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்லிட்டு நீங்கள் 4 பேர் போங்க, அவன் இன்னும் மோட்டிவேட் ஆக பார்ப்பானே தவிர கீழே போகணுன்னு நினைக்க மாட்டான். அவன் ஒரு ஸ்டெஃபில் இருந்தாலும் கூட நீங்கள் போய் அவனை வந்து ஹாப்பி படுத்துனீங்க, நம்மளால முடியும்டா, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இருக்காண்டா அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்க வந்து முன்னாடி தான் போனோம், எதாவது பின்னாடி வரமாட்டானுங்க. நீ போய் ஒருத்தவனை போய் அசிண்டே லைவில் இதுமாரி வந்து பேசுகிறாங்கடா என்னால் பேச முடியலடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பின்தங்கி தான் போவான், ஓகே. எப்பயுமே ஒருத்தனை வளர்த்த விட, ஒருத்தனை வந்து வளர விட கற்றுக்குங்க, ஓகே. அவனை வந்து வளரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீ நினச்சிங்கன்னா உங்கள் லைஃப் சத்தியமாக நல்லாவே இருக்காது. அது வந்து நம்ம சொல்ல வேண்டியதில்லை, ஓகேவா. அவனை நீங்கள் எவ்வளோ கஷ்டப்படுத்திக்கணும் அதோட பல மடங்கு நீங்கள் கஷ்டத்தை வந்து அனுபவிப்பீங்க, ஓகேவா. அதுதான் செலுகுடிஸ் அட்வைஸ் பண்ணுறான், இவ்வளோ தூரம் அட்வைஸ் பண்ணுறான், தயவு செய்து செலுகுடிஸ் நினைக்காதீங்க, ஓகேவா. ஏன்னா இது வந்து
எனக்கு தெரியுது, எனக்கு எல்லாமே தெரியுது. அதனால நான் ஓப்பனாக உங்கள்கிட்ட சொல்லிடுவேன். ஒரே விஷயம் நான் சொல்லியிருக்கேன், எனக்கு என் லைஃப்பில் என்ன நடந்தாலும் ஓப்பனாக உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிப்பேன். எனக்கு இருக்கிறது ஒரே ஃபேமிலி நீங்கள் மட்டும்தான் அப்படி சொல்லிட்டு இருந்தேன். ஓகே, அது உண்மை தான், 100%. எது நடந்தாலும் எனக்கு நான் ஓப்பனாக ஷேர் பண்ணிப்பேன். உங்களுக்கு எது நடந்தாலும் என் கூட தாராளமாக ஷேர் பண்ணலாம். நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், எந்த வீடியோ ஸ்கில்ல போய் வேணால் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக சில வீடியோஸ் உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணியிருப்பேன். சில பேர் எதாவது கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ரிப்ளை பண்ணியிருப்பேன். ஓகேவா? சரி, ஓகே சில வீடியோஸ் எல்லாம் பார்த்து காலேஜ் ஸ்கூல் போயிட்டு வாங்க. ஓகே, அவ்வளோதான் வீடியோ செலவுடிஸ். எல்லாருக்கும் பாய், லவ் யூ செலவுடிஸ். எல்லாருக்கும் லவ் யூ. நைட்டு லைவ் வாங்க, ஜாலியாக ஃபன்னாக ப்ளே பண்ணலாம். கேட்டர்ஸும் சொல்கிறேன், நீங்கள் வரக்கூடாதுன்னு சொல்லலை. ஓகேவா? நீங்கள் வரக்கூடாதுன்னு சொல்லலை. நீங்களும் வாங்க, ஜாலியாக பேசலாம், ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். அதுதான் செலவுடிஸ். லவ் யூ லாட். பாய் பாய் பாய்.